ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ். நம்ம டே டு டே லைஃப்ல ரொம்ப யூஸ் பண்ற, அதிகமா சாப்பிடுற சில பொருட்களை எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்றத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. கோல்கேட் மேனுஃபேக்சரிங். காலையில தூங்கி ஏந்திச்ச உடனே என்ன பண்ணுவோமோ இல்லையோ, கண்டிப்பா பல்ல தேய்ச்சிருவோம். அதுலயும் கோல்கேட் பேஸ்ட் பலரோட வாழ்க்கையில தவிர்க்க முடியாததா மாறிடுச்சு. இதை யூஸ் பண்ணி பல் தேய்ச்சாதான் பல்லு பளபளப்பா இருக்கும், வாய்க்குள்ள இருந்து நாத்தம் வராது, அப்படி இப்படின்னு ஏதேதோ சொல்லி பல அட்வர்டைஸ்மெண்ட்டை காட்டி நம்ம மனசுக்குள்ள பதிய வச்சுட்டாங்க. நாமளும் வேப்பங்குச்சியை மறந்து கோல்கேட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, நம்ம இதுக்கு இப்ப தேவையில்லாம டாபிக்க மாத்தி அதுல இருக்க பாலிடிக்ஸ பத்தி பேசிட்டு இருக்கோம். அதை விட்டு தள்ளுங்க. கோல்கேட்டை எப்படி தயாரிக்கிறாங்கன்றத பாக்கலாம் வாங்க. முதல்ல ஒரு மிக்சரை ரெடி பண்றாங்க. அதுக்காக அலுமினியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் கார்பனேட், அதுக்கப்புறம் குளோரின், இதை மூணுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்றாங்க. தயாரான மிக்சரை அடுத்த மிஷினுக்கு மாத்துறாங்க. இங்கதான் மெயினான ப்ராசஸே நடக்குது. கெமிக்கல் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே ஃபைனலான கோல்கேட் பேஸ்ட் அங்க கிடைக்குது. கிடைச்ச ப்ராடக்ட டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அதுல ஓகே ஆனதுக்கு அப்புறம் அந்த ப்ராடக்ட பேக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கோல்கேட்டோட அடிப்பாகத்துல பெரிய சீக்ரெட் ஒன்னு இருக்கு. அந்த பேஸ்டோட பாட்டம்ல கிரீன் கலர் மார்க் இருந்துச்சுன்னா அந்த பேஸ்ட இயற்கையான பொருளை வச்சு செஞ்சதா அர்த்தம். அதுவே ப்ளூ கலர் மார்க் இருந்தா இயற்கையான பொருளும் மெடிசனும் சேர்ந்து செஞ்ச கலவைன்னு அர்த்தம். அதுவே ரெட் கலர் மார்க் இருந்தா இயற்கையான பொருளையும் கெமிக்கலையும் வச்சு செஞ்சதா அர்த்தம். அதுவே பிளாக் கலர் மார்க் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தமாவே கெமிக்கல் தான். இத பத்தி நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இது எல்லாமே சுத்த போய், ஏன்னா கோல்கேட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கலால மட்டும்தான் தயாரிக்கிறாங்க. அந்த மார்க் அவங்க பேக்கிங் பண்ற மிஷினோட சென்சார் ஐடென்டிபிகேஷனுக்காக மட்டும்தான். மத்தபடி நேச்சுரலும் கிடையாது, மெடிசனும் கிடையாது, மொத்தமே கெமிக்கல் தான். சிவிங்கம் மேனுஃபேக்சரிங். சிவிங்கம் கண்டிப்பா நம்ம எல்லாருமே சாப்பிட்டுருப்போம். பல பேர் அதை பலூன் மாதிரி ஊதி விளையாடுறதுக்காகவே அதை வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த சிவிங்கம் எப்படி தயாரிக்கிறாங்க, எந்தெந்த பொருளை போட்டதுனால சிவிங்கம் ரப்பர் மாதிரி இழுக்குதுன்றத பாக்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான மெயின் இன்கிரீடியன்ஸே கம்பால்ஸ் தான். இதுதான் பபுள் கம் ஜவ்வு மாதிரி இழுக்க வைக்குது. ஃபர்ஸ்ட் கம்பால்ஸ் ரப்பர் மரத்துல இருந்து தான் எடுத்துட்டு இருந்தாங்க, ஆனா இப்போ அதை ஃபேக்டரியிலே தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பபுள் கம் ஒரு மிக்சர்ல போட்டுட்டு அதுக்கு தேவையான பிளேவர் கலர்ஸையும் ஆட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பெரிய மிஷின் அது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்குது. மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே அதுல சக்கர பாகையும் குளுக்கோஸ் சிரப்பையும் ஆட் பண்றாங்க. அந்த மிஷின் இருக்கிற எல்லா இன்கிரீடியன்ஸுமே நல்லா மிக்ஸ் பண்ணுது. அந்த மிக்சரை வேற ஒரு மிஷின்ல மாத்தி இந்த மாதிரி நீட்டா ஸ்பிளிட் பண்ணி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பபுள் கம் கொஞ்சம் ஹார்ட் ஆகுறதுக்காக கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த மிக்சரை வேற ஒரு மிஷின்ல போட்டு என்ன ஷேப்ல வேணுமோ அந்த ஷேப்ல தனித்தனி பபுள் கம் பிரிச்சு எடுக்கிறாங்க. ஃபைனலா கட்டிங் மிஷினை யூஸ் பண்ணி அந்த பபுள் கம் சின்ன சின்ன பீஸா வெட்டி தள்ளுறாங்க. வெட்டின பபுள் கம் சூப்பராவே வேற ஒரு மிஷின் பேக் பண்ணி தருது. நீங்க ஒருவேளை ரம்மி விளையாடுறதுல இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தீங்கன்னா உங்களுக்காகவே இருக்கு ரம்மி சர்க்கிள் ஆப். இதுல நீங்க ரம்மி விளையாடுறது மூலமா மணி வின் பண்ணலாம். ரம்மி சர்க்கிள் ரொம்பவே சேஃபான ஆப் தான். இதுல 1 crore மேல ஆக்டிவ் பிளேயர்ஸும் இருக்காங்க. அதனால எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ரம்மி விளையாடி மணி வின் பண்ணலாம். நீங்க வின் பண்ற அமௌண்ட்டை வித்தின் 10 seconds குள்ள உங்க பேங்க்குக்கும் டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம். இதுல நீங்க ரம்மி விளையாடுறது ரொம்பவே ஈஸி தான். எந்த ஒரு இன்டரப்ஷனும் இல்லாம உங்க மொபைல்லையும் ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாம உங்களை நீங்களே ஸ்கிரீன்லயும் பார்க்கலாம். ரம்மி சர்க்கிள் லிங்கோட ஆப் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2000 rupees வெல்கம் போனஸும் தராங்க. அதனால ரம்மி விளையாடி மணி வின் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த விளையாட்டு நிதி அபாயத்துக்கு உட்பட்டு இருக்கிறதுனால இதுக்கு நீங்க அடிக்ட் ஆகாம பாத்துக்கோங்க. ஏன்னா எல்லாமே நம்ம ஓன் ரிஸ்க்ல தான் இருக்கு. ரம்மி சர்க்கிள் ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்ட்ரெஸ்டா இருக்கவங்க ட்ரை பண்ணி பாருங்க. பார்லிஜி பிஸ்கட். ஒரு டைம்ல பார்லிஜி பிஸ்கட் தான் இந்தியாலேயே அதிக பேரால வாங்கப்பட்ட பிஸ்கெட்டா இருந்தது. இப்பவும் அந்த பிஸ்கெட்டை வாங்கி விரும்பி சாப்பிடறவங்க நிறைய பேர் இருக்கதான் செய்யறாங்க. சரி, அந்த பிஸ்கெட்டை எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பாக்கலாம் வாங்க. கோதுமை மாவு, சக்கரை, எடிபிள் ஆயில், இந்த மூணும் தான் பிஸ்கெட் செய்யறதுக்கு தேவையான மெயின் இன்கிரீடியன்ட். ஃபர்ஸ்ட் கோதுமை மாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் சக்கரையை அரிச்சு அதையும் பொடியா சேர்த்துக்கிறாங்க. அது அப்படியே ஒரு பெரிய டேங்கர் மிஷின்ல மாத்தி அதுல எடிபிள் ஆயில போட்டு அப்படியே மிக்ஸ் பண்றாங்க. அது நல்லா மிக்ஸ் ஆகி பேஸ்ட் கன்சிஸ்டன்சில வர வரைக்கும் அதை அப்படியே விடுறாங்க. பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வந்த உடனே அதை வேற ஒரு ஹீட் மிஷினுக்கு மாத்தி அதை கொஞ்சமா ஹீட் பண்றாங்க. ஹீட் பண்றதுனால அது கொஞ்சம் ஹார்டா மாறுது. அதுக்கப்புறம்
அந்த மாவு எடுத்து பிஸ்கட் அச்சிருக்கிற ஒரு ரோலர் மிஷினுக்குள்ள அதை அனுப்புறாங்க. அந்த ரோலரால ஒரு நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட 350 பிஸ்கட்டை தயாரிக்க முடியும். தயாரான அந்த பிஸ்கட்டை பேக்கிங் செக்ஷனுக்கு அனுப்புறாங்க. இந்த செக்ஷன்ல பிஸ்கட்டை 120 ல இருந்து 240 டிகிரி ஹீட்ல நல்லா பேக் பண்ணி எடுக்கறாங்க. இங்க தான் பிஸ்கட் ஒயிட் கலர்ல இருந்து பிரவுன் கலரா மாறுது. அதுக்கு அப்புறம் இந்த பிஸ்கட்டை கூலிங் செக்ஷனுக்கு அனுப்புறாங்க. அங்க இந்த பிஸ்கட் 8 ல இருந்து 10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லாவே கூல் ஆகுது. இப்போ இந்த பிஸ்கட் நாம சாப்பிடுறதுக்கு ஏத்த மாதிரி நல்லாவே தயாராயிடுச்சு. இப்போ ஃபைனலா இந்த பிஸ்கட்டை பக்காவா பேக் பண்றாங்க. ஒரு நாளைக்கு இந்த ஃபேக்டரியில கிட்டத்தட்ட 20 கோடி பிஸ்கட்டை தயாரிக்கிறாங்க. குர்குரே, இந்த ஸ்பைசியான குர்குரேவை கண்டிப்பா நிறைய பேர் சாப்பிட்டிருப்பீங்க. அதோட அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தாலே உடனே கடைக்கு போய் அதை வாங்கி சாப்பிடணும்னு போல இருக்கும். சரி, டேஸ்டான அந்த குர்குரேவை எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அரிசி மாவு, கடலை மாவு, சோள மாவு இதை மூணுத்தையுமே பெரிய கண்டெய்னர்ல போட்டு நல்லா மிக்ஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த மிக்சரை வேற ஒரு மிஷின்ல போட்டு நல்லா ஹீட் பண்றாங்க. ஹீட் ஆன அந்த மாவை ஒரு மோல்டு மூலமா ஃப்ரை பண்ணி எடுக்கிறாங்க. ஃப்ரை பண்ண குறுக்குறே கன்வேயர் பெல்ட்ல வந்து விழுது. இதோட ப்ராசஸ் முடியல. இதுக்கப்புறம் தான் மெயின் ப்ராசஸே ஆரம்பிக்குது. அந்த ப்ராசஸ் தான் குறுக்குறேவோட மசாலா சீசனிங் ப்ராசஸ். இந்த மசாலா அதுக்குள்ள இறங்கினாதான் அது டேஸ்டா இருக்கும். அதுக்காக ஒரு ரோலர்ல மசாலாவை போட்டு அதுக்குள்ள இந்த குறுக்குறேவை போட்டு அப்படியே மிக்ஸ் பண்றாங்க. ரோலரோட ஹெல்ப்பால மசாலா ஃபுல்லா குறுக்குறையில சூப்பராகவே சீசன் ஆகுது. அவ்வளவுதான், எல்லாருக்கும் ஃபேவரட்டான குறுக்குறே ஸ்நாக்ஸ் தயாராயிடுச்சு. இப்போ அந்த கன்வேயர் பெல்ட் வழியா வர குறுக்குறேவை பேக் பண்ணி மார்க்கெட் அனுப்புறாங்க. இதைத்தான் நம்ம வாங்கி டைம் பாஸுக்கு ஸ்நாக்ஸா சாப்பிடுறோம். சுகர் மேனுஃபேக்சரிங், நம்ம டே டு டே லைஃப்ல எதை சேர்த்துக்கிறோமோ இல்லையோ சர்க்கரையை ஏதாவது ஒரு விதத்துலயாவது சேர்த்துப்போம். பல டாக்டர் அது கெடுதல்னு சொன்னாலும் நாக்கு டேஸ்ட்டுக்காக நம்ம அதை விடாம சாப்பிட்டுட்டே தான் இருக்கோம். சரி, இந்த சர்க்கரையை எப்படி மேனுஃபேக்சரிங் பண்றாங்கன்னு பாக்கலாம் வாங்க. முதல்ல கரும்பை அறுவடை செஞ்சு அதை ஃபேக்டரிக்கு கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் அதுல இருக்க சாரை எல்லாத்தையுமே மொத்தமா புழிஞ்சி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சார்ல பாக்டீரியா எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நல்லாவே பியூரிஃபை பண்றாங்க. அதுக்கப்புறம் சில கெமிக்கல் போட்டு ஹை டெம்பரேச்சர்ல ஹீட் பண்றாங்க. நல்லா ஹீட் பண்ணதுக்கு அப்புறம் லிக்விட் ஸ்டேட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சாலிட் ஸ்டேட்டுக்கு மாறுது. அதுக்கப்புறம் அதை ஹை ஸ்பீட்ல சுத்துற ஒரு ரோலர் பேனலுக்குள்ள அனுப்புறாங்க. அது ஸ்பீடா சுத்தும் போது துகள்களா வருது பாத்தீங்களா, அதுதான் சர்க்கரையா மாறுது. ஸ்டார்டிங்ல சர்க்கரை என்னவோ கருப்பு கலர்ல தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதுல கால்சியம் எல்லாம் போட்டு ரிஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது ஒயிட் கலர்ல மாறுது. இந்த ப்ராசஸ சொல்லி முடிக்கிறதுக்கு வேணா ஒரு நிமிஷம் ஆகலாம். ஆனா அந்த கரும்பு ஃபேக்டரிக்கு வந்து சர்க்கரையா மாறுறதுக்கு கிட்டத்தட்ட 6-4 வரைக்கும் ஆகும். இதுல என்னென்ன கெமிக்கல் யூஸ் பண்றாங்கன்னு நான் சொல்லலைல்ல. இதுல சல்பர் டை ஆக்சைடு, பாஸ்பரிக் ஆசிட், கால்சியம் ஹைட்ராக்சைடு, ஆக்டிவேட்டட் கார்பன் இது எல்லாத்தையுமே யூஸ் பண்றாங்க. இதை எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி வெளியில வர்றது தான் நம்ம யூஸ் பண்ற வெள்ளை சர்க்கரை. எவ்வளவோ டாக்டர்ஸ் வெள்ளை சர்க்கரைய யூஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னாலும் பல பேர் இன்னும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இவ்வளவு ப்ராசஸ் பண்ணி கிடைக்கிற வெள்ளை சர்க்கரை ரேட்டு கம்மியா இருக்கு, அப்ப ஏன் எந்த ப்ராசஸும் பண்ணாத நாட்டு சர்க்கரை ரேட்டு மட்டும் அதிகமா இருக்கு? இந்த கேள்வி உங்க மனசுல இருந்தாலே இதுக்கப்புறம் வெள்ளை சர்க்கரையை வாங்க மாட்டீங்க. வாழ்ற கொஞ்ச நாள் நல்லதை சாப்பிட்டு வாழுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நாம பார்த்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ல எந்த ப்ராசஸ் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்றத மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான பல இன்ஃபர்மேஷன் நான் போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரணுமா? அப்ப மறக்காம நம்ம தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனை ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட எல்லா நோட்டிபிகேஷனும் கரெக்டா உங்களுக்கு வந்து சேரும்.